وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றுதான், பிள்ளைகளை ஒரு மார்க்க கல்விக்காக ஒரு மதரசாக்களில் வர ஒரு நல்ல ஒரு கல்விக்காக நாங்கள் ஒரு பாடசாலையில் சேர்க்கும்போது கொஞ்ச நாள் படிச்சுட்டு திரும்ப அந்த பிள்ளை வந்து எனக்கு போக முடியாது, நான் இங்கே படிக்க மாட்டேன் அப்படி என்று மூடம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது சரி, இன்னொன்றில் நாங்கள் சேர்த்துருவோம்ட்டு இன்னொரு ஸ்கூலில் சேர்த்து விட்டா அல்லது இன்னொரு மதரசாவில் சேர்த்து விட்டா அங்கேயும் நல்லபடி ரெண்டு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி அதுவே நான் வந்து மார்க்க கல்வியை படித்து கொள்ளணும் அப்படின்ட்டு மதரசாக்களுக்கு போகும் அல்லது இந்த ஸ்கூலில் நான் படிக்கணும் அப்படின்ட்டு போகும். ஒரு லீவு வருது இல்லையா, ஒரு பிறநாள் லீவு வரும், ஏதாவது ஒரு ஹாலிடேயில் வந்து வீட்டில் நின்றுட்டு அந்த லீவு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை மாறுது, திரும்ப நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்குது. இப்படியான இந்த பிள்ளைகளை இந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வற்புறுத்தி ஆசை வார்த்தை சொல்லி நிலைமையை புரிய வச்சு அழுது, இல்லை மகன் நிலைமையை புரிஞ்சிக்க மகன் இது ரொம்ப தேவை மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கொண்டு போய் விட்டாலும் ரெண்டு நாள் நின்றுட்டு அடுத்த நாள் பாஞ்சு வீட்டை வந்துடுது. ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளை என்ன தான் பண்ணுறது, ஏன் புரிய மாட்டேங்குது, நம்ம நல்ல வழியை தானே சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக ஆரம்ப காலத்தில் இப்போ 50 வயதுக்கு மேற்பட்ட உலமாக்கள் மௌலைமார்களை அணுகி அப்போ உள்ள மதரசாக்களுடைய அந்த பராமரிப்பு, அந்த மதரசானுடைய உணவு திட்டம் பாடாரம் இதெல்லாம் கேட்டு பாருங்கள். வெறும் நிலத்தில் உட்கார்ந்து மடியில் கிதாபை வச்சுக்கிட்டு படிச்சிருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒரு குறைந்த ஒரு அளவில் தான் அந்த சாப்பாடு, குறைந்த அளவில்னு சொன்னால் ஒரு அதாவது ரொம்ப நல்ல லெவலில் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப ஒரு வெறும் மரக்கறி வெறும் பருப்பு இப்படி வெறும் சம்பல் இப்படி தான் அந்த சாப்பாடே இருந்திருக்குது. ரொம்ப கஷ்டம், மதரசாக்களுக்கு இன்கம் இல்லை, வருமானங்கள் இல்லை, அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. ஃபேன் இல்லை, பெட் இல்லை, பாயில் படுக்கிறது, நிலத்திலே உட்காந்து கால் மடித்து உஸ்தாது முன்னாடி உட்காந்துருந்து ஓதுறது, இப்படி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் வருடங்கள் நிறைய இந்த காலத்தில் இந்த 8 வருடங்களுக்கு மேலே எடுத்து படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மௌலவி கோர்ஸை முடிக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள மதரசாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி பெட்டு, எல்லாருக்கும் ஃபேனு, வந்து டைமுக்கு சாப்பாடு, ஸ்பெஷல் சாப்பாடு, அதுக்கெல்லாம் நல்ல முறையில் கோக்கி போட்டிக்காங்க, வகுப்பறைகள் ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க. அதே மாதிரி தனவந்தர்களுடைய சில உதவிகள் வரும், பள்ளியோடு சம்மந்தப்பட்ட அந்த மதரசாக்களோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு வெட்டிங் ஒரு கல்யாணம் வந்தால் ஒலிமா சாப்பாடு வந்துடுது. அந்த மதரசா மாணவர்களுக்குள்ள மாணவர்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ள ஏதாவது விசேஷம்னா அவர் கணக்கில் அந்த மதரசாக்கே சாப்பாடு போடுறாரு. இப்படி நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படியான இந்த சூழ்நிலையிலையும் இந்த பிள்ளைக்கு ஏன் படிக்க முடியலை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி. முதல் விஷயம் என்னென்னா அந்த ஃபோன் பாவினை தான். இந்த பிள்ளைகள் லீவில் வந்ததுக்கு பிறகு வீட்டில் அந்த ஃபோனில் உட்கார்ந்து அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து மனசுக்கு பட்டுட்டேன்னு சொன்னால் திரும்ப அந்த மதரசாக்கு போக முடியாது, ஏன்னா அங்கே ஃபோன் பாவிக்க முடியாது, இந்த ஃபோன் தேவை அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது. அதே மாதிரி அந்த மதரசாவிலேருந்து லீவில் வந்த உடனே அந்த அதிகபட்ச பாசத்தை நம்ம காட்டுறோம், புள்ள ஒரு 2 மாதத்துக்குப்புறம் வந்திக்கிறான், 6 மாதத்துக்குப்புறம் வந்திக்கிறான் அப்படின்ட்டு விதம் விதமாக சமைச்சு போட்டு சாப்பாடு எடுத்து அவனை கூட்டிக்கிட்டு ஒரு 4 ட்ரிப் போய் அங்கே போய் இங்கே போய் அவனை குதூகலப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும், இந்த லீவ் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நாம் நினைக்கிறோம். தப்பு, அப்படி நினைக்கிற நேரம் அவனுக்கு அந்த சந்தோஷம் பிடிச்சி அவன் என்ன நினைக்கிறான்டா, இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம மதரசாவில் இருக்கிறோம், இங்கே தம்பியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விதம் விதமான சாப்பாடு, நம்ம அங்கே அவ்வளோ சாப்பிடலையே அப்படின்னு அவன் மனசு வந்து ஆடி போகுது. அந்த ஃபோன் பாவன் அவனுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புது உறவுகள் நட்புகள் அவனுக்கு ரொம்ப பிடித்து போகுது. அதனால் அந்த லீவு முடிஞ்சோடனே ஏதாவது ஒரு சாட்டு சொல்கிறான், எனக்கு வயிற்றுக்க வலிக்குது, எனக்கு தலையீடு வருது அப்படின்னு சொல்கிறான், அவனுக்கு போக முடியாமல் போகுது. ஒரு சில பிள்ளைகள் நடிக்கிறது இல்லை, மனசில் இது பெருசாகப்பட்டோன்னே அது சிரமப்படுது, சிரமப்பட்டோடனே அந்த கன்வர்சன் டிசோர்டருங்கிறது அதுக்கு ஒட்டோவாக வயிற்று வலி வருது, வாந்தி வர பார்க்குது, நடுக்கம் வருது, நெஞ்சுக்கு அடைக்குது, மூச்சு தட்டுது, தலைவிடி வருது, ரொம்ப மயக்கம் வருது,
வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டோம்னா ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இந்த நோயே பார்த்துக்க முடியாமல் வீட்டில் கொண்டாந்து சேர்த்துறாங்க, இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகள் இப்படி அடம் பிடிக்கிற நேரம் பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். முதல் விஷயம், அந்த லீவில் வந்தாலும் இந்த வளமையாக நம்ம வீட்டில் சமைக்கிறது, வளமையாக நம்ம வீட்டில் இருக்கிறது, அதைத்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவருக்கு ஆசை ஊட்டிட்டிக்கணும். மதரசாவினுடைய நல்லது, மதரசாவினுடைய பலன்கள் அங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்திருக்கின்ற அவர் வெரி குட் பண்ணி பாராட்டி அவர் அந்த மதரசாவுடைய இணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கணும். அந்த மதரசாவிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம அந்த ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது, குர்ஆன் எடுத்து ஹிஃபில் பண்ண வைக்கிறது, தஹஜ்ஜத்துக்கு கிளம்புறது, நேரத்துக்கு பள்ளிக்கு போகிறது, தொழுவுறது, அந்த மதரசாவில் நடந்த அன்றாட நடவடிக்கைகள் வீட்டிலேயே நடக்கணும். அது நடக்காத நேரம் அவனுக்கு வீடு சுகமாகுது. இப்படி நாம் நடத்திக்கிட்டு வந்துட்டால் அவர் லீவு முடிஞ்சோடனே திரும்ப மதரசாவுக்கு போய் தருவார். ஸ்கூலுக்கு வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, போய் தருவார். எனவே நம்ம வீட்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்துடக்கூடாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை இல்லாட்டியும் நிறைய பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை ஆகுது. அவரை வந்து ஸ்ட்ரிக் பண்ணணும், டைமுக்கு தொழு, எலும்பு ஏந்திரி, தஹஜ்ஜத் தொழு, மதரசாவில் தஹஜ்ஜத் தொழு இல்லை, எங்கே தஹஜ்ஜத் தொழு, குர்ஆன் எடுத்து ஓது, மனப்பாடம் பண்ணு, இந்த கூட்டாளிகளோட சேரக்கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட போகக்கூடாது, இந்த தெருவில் நீ நிற்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளும் அவருக்கு சரியாக சமனுக்கு சமன் இருந்தால் வீடு மதரசாவும் சமன் தான், இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்னன்ற ஒரு முடிவை வந்து அவர் எடுக்கக்கூடும். அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்படி நடந்து போச்சு, அவர் மதரசா வேணாங்கிறார். ஏ அந்த காலத்திலேலாம் எப்படின்னு சொன்னால் வாப்பா கம்படுத்தால் பிள்ளைகளுக்கு அப்படியே ஆய் பெய்த்துரும், யூரின் பெய்த்துரும், அவ்வளோ பயங்கரமாக அந்த காலத்தில் இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் அவனுக்கு தெரியுது, வன் வண்ண என்ன ஃபோன் பண்ணால் அவ்வளோதான் வாப்பாவின் நிலமை, வாப்பா அடிச்சிட்டான்னு ஒரு பிள்ளை நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கிறான், பார்த்துக்க அங்கே காயம் இருக்குது, வாப்பா அடித்தது அப்படின்னு, எதுக்கு அடித்தார், எதுக்கு இனத்துக்கு அடித்தாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அடிக்கக்கூடாது, அவ்வளோதான் நாட்டு சட்டம். உடனே வாப்பா தூக்கி ரிமாண்ட் பண்ணுற ஒரு கேஸ் ஆகும், இல்லாட்டி பிள்ளையை கூட்டி நன்னடத்தி பாடசாலைக்கு அனுப்புகிற, அதாவது நாங்கள் எங்கள் பராமரிப்பில் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு வழக்கு இல்லாட்டி தாங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐரோப்பிய நாடுகள் மாதிரி நம்ம நாட்டிலையும் வந்தாச்சு. அப்போ இப்போல்லாம் அடிக்க முடியலை, பிள்ளைகளுக்கு ஏச முடியலை, திட்ட முடியலை, அடிக்க முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலை. பக்கத்து வீட்டுக்காரனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், போலீஸ் வந்துடும். இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இது அவனுக்கு தெரியும், தெரிஞ்சு அவன் அடம் பிடிக்கிறான். இவங்க வந்து கையை கட்டி நின்று பிள்ளை காலை விழுகிறாங்க, கெஞ்சுறாங்க, யார் தகப்பன் யார் பிள்ளைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலமை மாறிப்போச்சு. அவன் நெஞ்ச நிமித்தம் எனக்கு முடியாது அப்படிங்கிறான். வாப்பா வந்து ப்ளீஸ்டா போமாக படிமாக, வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்காருடா, ஒன்று அந்த மதரசாவில் சேர்க்கறதுக்கே பல லட்சம் செலவழிச்சாச்சு, இவ்வளோ கற்பனை கனவுகளோடு இருக்கிறோம், நீ நல்லா ஓதி நல்ல ஒரு ஆலிமாகணும், நீ குர்ஆன் முழுசாக மனப்பாடம் பண்ணணும், போமாக அப்படின்ட்டு உம்மா வாப்பா காலை விழுந்து கெஞ்சுறாங்க. அவன் முடியாது அப்படிங்கிறான். அப்போ இப்படி ஒரு இருமாப்பு அவனுக்கு வருகுது என்றால் என்ன காரணம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கல அப்படின்ற ஒரு காரணம். அப்போ இப்படி ஒரு பிள்ளை வருகுது அப்படின்னு சொன்னாலே தாய் தகப்பனில் எந்த ஒரு பயமும் இல்லை, அவங்க பெற்றுட்டாங்க, அவங்க கடமை, அவங்க செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். நாம் நல்லது தான் பண்ணுறோம், நீங்கள் அநியாயம் பண்ணலை, அவன் நல்லா படித்து நல்லா இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் ரொம்ப நம்மளை வற்புறுத்தி அடித்து படிக்க வச்சதனுடைய பொறுமதி பிறகு தான் விளங்க போகுது. அது விளங்க 10 வருஷம் ஆகும், இப்போ அவனுக்கு விளங்க மாட்டாங்க. அது அவனுக்கு வலிக்குங்கிறதுக்காக நம்ம அடிக்காமல் விட்டுட்ட மனுஷன் அவன் ரொம்ப பெரிய வலியை தாங்க வேண்டிய ஏற்பாடும், விட்டுறக்கூடாது. அவர் மதரசாவுக்கு போய்த்தான் ஆகணும், போக முடியலை, ஏலா முடியாது அப்படின்னு சொல்கிறாரண்டா, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, உடனே அவர் மதரசாவுக்கு ஓடிப்போவார். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவன் நிறுத்து பார்க்குறான், வீட்டையும் மதரசாவை நிறுத்து பார்க்குறான். வீடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மதரசா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் வீடை விட மதரசா நல்லோன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வீட்டு நிலைமையை மாற்றிக்கோங்க. என்ன செய்யணும், 3:30 மணிக்கு ஆளை எழுப்பணும், தஹஜ்ஜத்து எலும்பு, தஹஜ்ஜத்தோடு இல்லை, ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊற்றுங்க, அன்னைக்கு பெட்ஷீட் எல்லாம் நிலையட்டும், வெயில போடுவோம், எலும்பு 1 அடி எலும்பு, அலாம் வைக்கணும், எலும்பு, அவனுக்காக நாம் முழிச்சிக்கணும், எலும்பி தொழு. அவன் இஹ்லாஸ் இல்லாமல் தொழுதாலும் சரி, சாட்டுக்கு தொழுதா தொழு, அப்படியே குர்ஆன் எடுத்து ஓதிட்டே இருப்பான், கண்ணை இருந்தால் 1 அடி, தடியனா வலிக்கிறதுக்கெல்லாம் அடிக்கலை, அப்படியே தட்டி உசிப்புறது குர்ஆன் அது. அவன் பின்னாலேயே நிற்கணும், சுபஹுக்கு பங்கு சொல்லும், சுபஹுக்கு பங்கு சொன்னது முன் சுன்னத்து, சுபஹு தொழுது முடிஞ்சால் உடனே தூங்க முடியாது, குர்ஆன் எடுத்து ஓது, ஹிஃபுல் பண்ணு, ஹிபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு உடுப்பு துவைக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுத்தாச்சு, நேரம் கொடுத்தா இப்போ நம்ம ஸ்கூல் பாடம் போ, படிச்சுட்டு வா, எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேரக்கூடாது, எந்த விளையாட்டுமே கிடையாது, மதரசாவில் விளையாட்டு இருக்குது, இங்கே விளையாட்டு கிடையாது,
ஹோம்ஒர்க் செய், ஸ்கூல் பாடத்தை படி, டியூஷன் ஒன்று போட்டாச்சு, அந்த வகுப்பு இந்த வகுப்பு குர்ஆன் கிளாஸ் குர்ஆன் வகுப்புன்னு போட்டு மஹரிலேருந்து இஷா வரைக்கும் படிக்க வச்சு டயர்ட் ஆக்கி சாப்பாட்டை கொடுத்து இப்போ தூங்க விடுறது, இடையில் ஃபோன் கொடுக்கறது, அவரை கூட்டிக்கிட்டு அங்கங்கே என்ஜாய் பண்ணுறது, அவரை மடியில் வச்சு தலையை தடவுறது எதுவுமே கிடையாது. டைமுக்கு சோறு டீ எல்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஓவராகவும் ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கிறாது, இப்படியே நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு மாதம் கொண்டு வாங்க, அவனுக்கு இப்போ வீடு நரகமாகும். மதரசா பரவாயில்ல, அங்கேயாச்சும் விளையாட்டு இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நாலு பேரோட பேச முடியும்னு நினைப்பான். இப்போ என்ன சொல்லணும் தெரியுமா, நான் மதரசாவுக்கு போய்த்துடுறேன், நம்ம அச்சா போயிட்டு வா, இப்போ மதரசாவுக்கு விடுங்க. எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அடித்து அவன் மண் மண்ணா என்ன கோல் எடுத்து போலீஸ் வந்து எதுக்கு இந்த வம்பு, நான் பிள்ளை வளர்க்குறேன், நான் டைமுக்கு எழுப்புறேன், தொலை சொல்கிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்கு, அவருக்கு செல்லும் அது இது ஃபோன் கொடுக்குறது எதுவுமே கிடையாது, அது வேண்டித்தான் இது வேண்டித்தான் முடியாது, மகன் பாப்பாக்கிட்ட காசு இல்லை, சும்மா உட்காருங்க படிங்க, உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றவரை ஸ்டிக் பண்ணுங்க. உங்கள் வீடு நரகமாகணும், அப்போ மதரசா சொர்க்கமாகும். அவர் உடனே மதரசா போவார். இந்த வழிமுறையை நம்ம என்ன செய்வோம், கையாளுவோம். என்ன இது கண்டிப்பாக செய்ய வேண்டியது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா அமையணும்னு சொன்னால் இந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும். இந்த விஷயத்தை கையாளுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பிள்ளை கஷ்டப்படுறான்னு நினைப்பீங்க, அந்த கஷ்டப்பட்டால் தான் அவன் பின்னாடி சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போவே நீங்கள் சந்தோஷமாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிடுவீங்க, நாளைக்கு அவன் திட்டுவான், என் வாப்பா உமா எனக்கு எல்லாம் தந்தாங்க, என்னை அடித்தாவது படிக்க வச்சிருக்கலாம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்றைக்கி அவங்களால் என்று நாளைக்கு நம்மளை திட்டுவான், அவன் நல்லா இருக்கணும் என்றால் ஏச்சு வாங்கித்தான் ஆகணும். நம்ம ரொம்ப பெரிய ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானத்தல்லா நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.